வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதிய எம்எல்ஏக்கள் இப்போ தான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆட்சியை கவுந்துரும் டி கே சிவகுமாருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள்லாம் வந்து சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, எங்களை புறக்கணிக்கிறாங்க, வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவில்லை அப்படின்னு நிறையா பிரச்சனை பேசும்போது, சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் சித்தராமையா சிவகுமார்லாம் கலந்துக்கிட்டாங்க டெல்லி மேலிடம் சொன்னதுனால. அப்போ சித்தராமையா இவ்வளவு நிதி திட்டங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இத்தனை கோடி தேவை, இப்போ கூட டி கே சிவகுமார் சொன்னார் இத்தனை கோடி எங்களுக்கு தேவை, மத்திய அரசு பண்ணால் தான் நாங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு பட்டியலே போட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சனை ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தகவல் வெளியில் பரவ 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 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால டி கே சிவகுமார் சித்தராமையா, குறிப்பாக சித்தராமையா வந்து கார்கே கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை சொல்லியிருக்கார். அது சம்பந்தமாக பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் டி கே சிவகுமார்கிட்ட பேசியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நம்ம கர்நாடகத்தில் வரக்கூடிய எம்பி தேர்தலில் ஃபண்டு எவ்வளோ நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்குது, யார் யாருக்கு சீட்டு வாங்கலாம், இப்போவே அந்த உட்கட்சி பிரச்சனை அதிகமாகச்சுன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கும்ட்டு, அதனால் இப்போது அந்த பிரச்சனைலாம் சுமூகமாக்கப்பட்டு கார்கே உள்ளே வந்து அந்த 10 எம்எல்ஏக்கள்கிட்டையும் பேசி அதனை தொடர்ந்து சித்தராமையா சொன்ன வார்த்தை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், இனிமே இந்த மாதிரி கடிதம் கடிதம் எழுதுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, மேலிடமும் கண்டிச்சிட்டாங்க பொழுது. இந்த 10 எம்எல்ஏக்களும் இங்கே சிக்கல் என்னென்னா, அந்த 10 எம்எல்ஏக்களும் வந்து டி கே சிவகுமாருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு முதல்ல இருந்த வெளியில் இருந்த தகவல் வந்தது. அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரியும் இதில் 4 பேர் மட்டும்தான் டி கே சிவகுமாரோட ஆதரவாளர்கள், இதில் 2 பேர் வந்து தானாக தான் இருக்காங்க, மிச்சம் 2 பேர் இவங்ககிட்டையும் அவங்ககிட்டையும் தான் இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய கோஷ்டி பூசல் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா டி கே சிவகுமாருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த அமைச்சர்கள் மேலே இவங்க குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நிதி திட்டம்னு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முறையிலேயே கிழிந்திய கிள்ளி எறிஞ்சிட்டு தான் நம்ம சொல்கிறோம். சித்தராமையா அவர்களும் ஏன்னா டி கே சிவகுமாருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் வெளியில் பட்டவர்த்தனமாக தெரியலனா கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் முனைப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தில் துரிதமாக காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்ததும் அந்த எம்எல்ஏக்களை கண்டித்ததும் இனிமேல் யாரும் இந்த மாதிரி கடிதம் எழுதினீங்கன்னா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு மேலிடம் கண்டித்ததுனால இன்னைக்கு அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் கர்நாடகாவை பொறுத்தவரை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் வந்து அதிக சீட், அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டி கே சிவகுமார் கூட ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மேற்கு மாவட்டம் இங்கே இருக்கக்கூடிய போன தடவை வந்து எந்தெந்த இடத்துல வீக்காக இருந்துச்சோ அந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன், குறிப்பாக அந்த பிஜேபி ஜெயிச்ச 66 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டுக்கிட்ட ஒரு 3-4 கான்ஸ்டியூஷன் வருது, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அங்கே ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு காங்கிரஸ் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் இருக்கிறது. கர்நாடக நாளிதழெல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்று சேர்ந்த சித்தராமையா டி கே சிவகுமார் வடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இன்னும் சுயிப்பாக வாய்ப்பு. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, ஜெகதீஷ் செட்டர் அவர்கள் பிஜேபியிலிருந்து வந்து காங்கிரஸில் நின்று தோத்தாலும் அவருக்கு அந்த இது கொடுத்தாங்க, இப்போ அவங்களுக்கு மேல்சபை உறுப்பினர். இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே இப்போ காங்கிரஸுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா டி கே சிவகுமார் யாரையும் வாங்குவாருங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ அவர் மேலே இருக்க கேஸ் எல்லாம், ஏன்னா இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டி கே சிவகுமாருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக ஏற்கனவே அவர் மேலே இருந்த வழக்கு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க. சிபிஐ உச்சநீதிமன்றம் போய் இந்த வழக்கை வந்து நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லும் போது உச்சநீதிமன்றம் இல்லை இல்லை ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குல்ல அதைப்படி நடங்கன்னு சொல்லிட்டது, அது சிபிஐக்கு பின்னடைவு. சிபிஐ எப்படியும் இந்த கவர்மெண்ட்டை ஆட்டலாம், ஏன்னா வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் யார் யார் முக்கியமான இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இடி மூலமாகவும் சிபிஐ மூலியமாக செக் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிவகுமாருக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இப்போதைக்கு கர்நாடக அரசியலில் சிவகுமார் சித்தராமையா அதிருப்தி இல்லாமல் அப்படியே கவர்மெண்ட் ஓடுதுங்கிறது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.